Hello friends, welcome to Tamil Hacks. So in this video, we will talk about coding career. There are must and needed topics. For example, if you are in the IT field, or a student, or related to something, you will do it. And if you are doing anything, you will do a code. So in that way, you will do a code. How do you perform? For example, a car is recognized. Speed up போகுது அப்படினா எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் கம்பரிசனுக்கு நம்ம கிட்ட ஒரு நார்மல் கார் இருக்கு அதுக்கு அப்புறம் நம்ம கிட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் இருக்கு சோ இதுல எந்த கார் பெஸ்ட் அப்படி நம்ம கேட்டோம் அப்படினா நீங்க எப்படி சொல்வீங்க ஸ்போர்ட்ஸ் கார் தான் பெஸ்ட் அப்படி நீங்க சொல்வீங்க அதே மாதிரி இப்போ உங்க கிட்ட ரெண்டு கோட் இருக்கு சோ ஒருத்தவங்க வந்து ஒரு புரோகிராம் பண்ணிருக்காங்க அந்த புரோகிராம் 1 னு வெச்சுப்போம் இன்னொருத்தவங்க இன்னொரு புரோகிராம் பண்ணிருக்காங்க அந்த புரோகிராம் 2 னு வெச்சுப்போம் இந்த மாதிரி நம்ம கிட்ட இப்போ ரெண்டு புரோகிராம் இருக்கு இந்த ரெண்டு புரோகிராம்ல எது பெஸ்ட் அப்படினு கேக்குறாங்க உங்களால நம்மளால எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது சோ அது மாதிரி நான் சொல்றதுக்காக தான் சில டாபிக்ஸ் இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கேன் சோ அதுதான் நம்ம ஃபுல்லாவே இந்த வீடியோல தரவா பார்க்கலாம் சோ அப்படி பார்த்தா தான் தெரியும் எந்த கோட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது எந்த கோட் வந்து சூப்பரா இருக்கு எந்த கோட் யூஸ் பண்ணா நம்ம அப்ளிகேஷன் நல்லா இருக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி தெரிஞ்சுகிட்டே ஒரு கோட் எழுதுனா மட்டும் தான் அந்த கோட் பெஸ்டா இருக்கும் ஒரு இன்டர்வியூலயும் சரி இல்ல நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்றதனாலும் சரி இந்த மாதிரி நீங்க எழுதுனா மட்டும் தான் And the code excellent work out. So the test pattern the pathing abinarika. For example, in the bina simple faster than a time rhythm. Ipo ninga type under a program one on the path of dinner, render nims are together, 2 minutes are together. Program two on the path of dinner over 5 minutes are together. Apo if a path on a terrenzerche, end the program Vema Narakado, other best of dinner musulala. So the performance of measure panana menala at the club dinner, time rhythm. நெக்ஸ்ட் வேற என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்பேஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் டைப் பண்ணுறீங்க அது வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்குது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வந்து ஒரு 50 KB எடுத்துக்குது இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 KB எடுத்துக்குது அப்போது டைம் வேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் 1 தான் பெஸ்ட்டு ஏன்னா அது 2 நிமிஷத்தில் முடிஞ்சிருது ஸ்பேஸை வேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் 2 தான் பெஸ்ட்டு ஏன்னா அது வந்து 20 KB தான் எடுத்துக்குது கேபி எம்பிலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அது வந்து ஒரு சைஸ் ஸோ இந்த மாதிரி டைம் அண்ட் ஸ்பேஸ் மெஷர் வச்சு பேஸாக வச்சு ஒரு ப்ரோக்ராமை மெஷர் பண்ணுவாங்க ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் அந்த ப்ரோக்ராமை ஈஸியாக இந்த மாதிரி எவ்வளோ நேரம் அந்த ப்ரோக்ராம் நடக்குது எவ்வளோ ஸ்பேஸ் அதை எடுத்துக்குது அப்படின்றத பொறுத்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸோ எந்த ப்ரோக்ராம் பெஸ்ட் அப்படின்றத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பாலோ தண்ணியோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க மில்க்கு வாட்டர் அப்படின்னா அதெல்லாம் நம்ம ஈஸியாக எப்படி மெஷர் பண்ணுவோம் லிட்டர்லாம் மெஷர் பண்ணிடுவோம் ஓகே இது வந்து 1 லிட்டர் இது வந்து 2 லிட்டர் அப்படின்ட்டு இல்லை உங்ககிட்ட ரைஸ் இந்த மாதிரி ஏதோ ஒரு பெரிய ஐட்டங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வந்து கிலோகிராம் கேஜிலாம் மெஷர் பண்ணுவீங்க 1 கிலோ இருக்குது 2 கிலோ இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதே மாதிரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வரணும் ப்ரோக்ராம்க்கு ஸோ ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா இதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒபேகா தீட்டா பிக்கோ நொட்டேஷன்ஸ் ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக மெஷர் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப பெஸ்ட் கேஸ் அதாவது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஒமேகா நொட்டேஷன் கீழே கொண்டு வருவாங்க உங்கள் ப்ரோக்ராம் இல்லை ரொம்ப பெஸ்ட்டாகவும் இல்லை ஒஸ்ட்டாகவும் இல்லை ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து தீட்டா நொட்டேஷன் கீழே சொல்லுவாங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பிக்கோ நொட்டேஷன் கீழே சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம என்ன மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் வச்சு மெஷர் பண்ணலாம் எப்படி நம்ம லிட்டரு கிலோகிராம் அது பார்த்தோம்ல அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா எதுவுமே தெரியாதவங்களுக்குமே ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்றக்காக நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்கேன் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா பெஸ்ட் கேஸும் ஆவரேஜ் கேஸும் எப்பயாச்சும் தான் நடக்கும் ஏன்னா நம்ம பண்ணுறது எல்லாமே ரியல் டைம் அப்ளிகேஷன் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் எப்படி உங்களால் ஃபியூச்சரை ப்ரிடிக்ட் பண்ண முடியுமோ முடியாது ஸோ அதே மாதிரி நம்ம அப்ளிகேஷனுமே எப்படி ப்ரிடிக்ட் ஆகுனே தெரியாது அதனால நீ எந்த கோடு எழுதினாலும் அதில் ஒஸ்ட் கேஸே அசியூவ் பண்ணி நீ பண்ணிடு அப்போ தான் அது வந்து சேஃபு ஸோ அதனால் இதையே மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்டாக இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த ப்ரோக்ராம் எடுத்தாலும் அதுக்கு பிக்கோ நொட்டேஷனே யூஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுவுமே இன்டர்வியூஸ் இந்த கோடிங்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த பிக்கோ நொட்டேஷன் அப்படின்ற பேரை நிறையா கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க மோஸ்ட்லி ஒமேகாவும் தீட்டாவும் யூஸ் பண்ணுறதில்ல ஏன்னா நீ வந்து ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோவுக்கு நீ ப்ரிப்பேர் ஆகிக்கிட்ட அப்படின்னா
அப்போ உனக்கு பெஸ்ட் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆவரேஜ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. அதே இது நீ வந்து பெஸ்ட் கேஸ்க்கு மட்டுமே ப்ரிப்பேர் ஆயிருந்த அப்படின்னா, பெஸ்ட் நடக்காம ஆவரேஜ் நடந்தாலோ இல்லை ஒஸ்ட் நடந்தாலோ உனக்கு தான் அந்த கோடு பிரச்சனையாகும். அதனால நீ எப்பயுமே பிக்கோ ரொட்டேஷன் ஒஸ்ட் கேஸே அசியூம் பண்ணியே நீ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி ஸோ அதுவே ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு ரஃப் ஐடியா கெட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு கோடிங் இருக்கு அப்படின்னா அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம டைம் அண்ட் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், மெஷர் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட் வச்சிருக்காங்க. அதுல மூணு ஸ்டாண்டர்ட் இருக்கு. அதுல மெயினாக எல்லாரும் யூஸ் பண்றது பிக்கோ நோட்டேஷன். ஸோ அந்த பிக்கோ நோட்டேஷனை பத்தி தான் இந்த வீடியோவில் கிளியரா டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, டைரக்டாகவே இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கோடு எழுதி இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கேருந்து நான் கோட் அடிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் இருக்கு, கான்ஸ்ட் ஆட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணப்போகுது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி எனக்கு தரப்போகுது. ஸோ ரிட்டர்ன் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு நான் கொடுக்குறேன். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே ப்ளஸ் பிஎஸ் இப்படிலாம் ஏகமா பிஏ பேராமீட்டரை நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு நான் ஆடை கால் பண்ணிடுறேன். ஸோ ஆப்பில் வந்து 1.2 நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். இன்னைக்கு ஏன் வரல, பிகாஸ் நம்ம கன்சோல் பண்ணல. ஸோ கன்சோல் பண்ணிடலாம். ஸோ கன்சோல் ஆகல, இதை நான் ஆட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு சேவ் பண்ணோடனே நம்மளுக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 3 வந்துருச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன், அதாவது நான் வந்து உங்களுக்கு புரிவிக்கணுன்றக்காக எழுதியிருக்கேன். இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு 2 கோட். இப்போ இந்த கோடை நான் எத்தனை வாட்டி கால் பண்ணாலும், எந்த மாதிரி நான் கால் பண்ணாலும், எனக்கு இது வந்து ஒரே ஒரு வாட்டி தான் நடக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், உள்ள 1.2 கொடுக்குறேன், இல்லாட்டி 2.2 கொடுக்குறேன், ஒரு வாட்டி ரன் ஆகும். இல்லாட்டி இப்போ 6.2 கொடுக்குறேன், 8 ஒரு வாட்டி ரன் ஆகும். ஸோ ஊடால எத்தனை ஸ்டெப் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல எத்தனை ஸ்டெப் இருக்கு அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இந்த டைமை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றதுன்னா, இப்போ என்கிட்ட கொஞ்சம் மணி இருக்கு, நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஆப்பிள் லேப்டாப் மேக் வாங்கியிருக்கேன். இதுல வந்து ப்ராசஸர் ரொம்ப அதிகமா இருக்கும், அதனால என்னோட கோடு ரொம்ப வேகமா நடந்துடும். இப்போ எதுல இப்போ நான் கண்ட்ரோல் சேவ் அனுப்பணும்னே பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் ஆன்சர் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. அந்த லோடிங் கூட உங்களுக்கு காட்ட மாட்டேங்குது. எல்லாத்தையும் இவ்வளோ காஸ்ட்லியா இல்லை ஒரு நல்ல லேப்டாப் இருக்குமான்னு பார்த்தோம் அப்படின்னா இருக்காது. சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான மிஷின்ஸ் இருக்கும், பவர்ஃபுல்லான சிப் வச்சு நல்ல மிஷின்ஸ் இருக்கும். சில பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் கம்மியாக லோ அண்ட் டிவைசஸ் தான் இருக்கும். ஸோ அப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, எப்பயுமே பவர்ஃபுல்லாக இருக்க மிஷின் மட்டும்தான் எப்பயுமே ஃபாஸ்டாக ரன் ஆகும், லோ அண்ட் டிவைஸ் எப்பயுமே ஸ்லோவாக ரன் ஆகும். அப்படி பார்க்கும்போது அப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஒவ்வொரு டிவைஸ்ல ரன் ஆகும்போது இந்த மாதிரி டீவியேட் ஆகும்ல. அப்போ டைம் பேஸ் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டா கரெக்டா ரிசல்ட் வராது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு, ஓகே டைம் பேஸ் பண்ணி நம்ம பார்ப்போம், ஆனா டைத்துக்கு டைரக்டா டைமே நோட் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ரோக்ராம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுத்துக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் அது வந்து ரன் பண்ணுது அப்படின்றத வச்சு அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் எந்த நம்பர் கொடுத்தாலும் ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும், இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது ரன் ஆகும். ஸோ இது வந்து நல்ல ஹையன் லேப்டாப்பா இருக்கட்டும், லோவன் லேப்டாப்பா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபோனா இருக்கட்டும், எந்த டிவைஸா இருக்கட்டும், எந்த டிவைஸா இருந்தாலும் இது எத்தனை வாட்டி தான் ரன் ஆகும், ஒரே ஒரு வாட்டி தான் ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டெப்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா ஸ்டெப்ஸ் வந்து எந்த டிவைஸா இருந்தாலும் மாறாது. ஸோ அதை நோட் அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு 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 கோட் எழுதுறீங்க, அந்த கோட் வந்து ஜஸ்ட் ஒரே ஸ்டெப்ல தான் நடக்குது, கான்ஸ்டண்டா நடக்குது அப்படின்னா, இதை வந்து பிக்கோ ரொட்டேஷன்ல என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கேபிட்டல் ஓ இந்த மாதிரி பிராக்கெட்ஸ் போட்டு அதுக்குள்ள 1. இதுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, இது வந்து என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டைம், கான்ஸ்டன்ட் டைம். ஸோ இப்போ நீங்க எழுதின கோடோட மெஷர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1 கான்ஸ்டன்ட் டைம், நம்ம பண்ற விஷயம் ஒரு வாட்டி தான் நடக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, இது ஒரு சினாரியோ. நெக்ஸ்ட் ஒரு சினாரியோ வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து நம்ம கிட்ட ஒரு மல்டிபிள் விஷயம் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், கான்ஸ்ட் பிரிண்ட் அப்படின்னு ஒன்று வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதை வச்சு பிரிண்ட் பண்ணலாம். எல்லாமே ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றேன்.
நீங்கள் வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேணால் இது யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் கான்செப்ட் இவ்வளோ தான், உங்களுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடக்குதுன்றதை பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுறோம். ஓகேவா, இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா பிரிண்ட் பண்ண போகிறேன். எத்தனை வாட்டி பிரிண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஃபார் டைப் ஜீரோ த்ரீ, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் இல்லாட்டி என் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு பாஸ் பண்ணிக்கலாம் நம்பரு. அந்த நம்பர் வரைக்கும் நம்ம அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு உள்ளே வந்து என்ன பண்ணலாம்னா கன்சோல் டாட் லாக்ல ஹாய், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம்னா ப்ரிண்ட்டை கால் பண்ணலாம். ப்ரிண்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன்னா த்ரீ கொடுக்குறேன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம்னா கமெண்ட் பண்ணிடலாம் கால் பண்ணுறத. இப்போ நம்ம சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹாய் அப்படின்றது வந்து த்ரீ டைம்ஸ் வந்து எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ரன் ஆயிருக்கு. சாரி, ரெண்டுக்கு பதில் ஐ கொடுத்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து ஹாய் ஜீரோ, ஹாய் ஒன், ஹாய் டூ, அதாவது மொத்தத்துக்கு மூணு வாட்டி எனக்கு வந்து ரன் ஆயிருக்கு. ஏன் மூணு வாட்டி ரன் ஆயிருக்கு அப்படின்னா இது வந்து நான் த்ரீ கொடுத்துருக்கேன், த்ரீ உள்ளே பாஸ் ஆகுது, மூணு வாட்டி லூப் நடக்குது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா மூணு வாட்டி ரன் ஆகுது. ஸோ அப்போ இது வந்து என்ன நடக்குது அப்படின்னா நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அவ்வளோ இன்புட்ஸ்க்கு ரன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல த்ரீக்கு பதிலாக நான் ஃபைவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபைவ் டைம்ஸ் ரன் ஆகும். இந்த ஃபைவ்க்கு பதிலாக நான் ஃபிஃப்டி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபிஃப்டி டைம்ஸ் இது ரன் ஆகும். ஸோ நான் பேசிக்காக என்ன வேல்யூ கொடுக்குறேனோ இந்த வேல்யூ பேஸ் பண்ணி இது அவ்வளோ தூரம் ரன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இது அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன ஆகும், நான் வந்து இந்த இடத்துல இப்போது சிக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மாற்றிக்கலாம், இதையும் அன்கமெண்ட் பண்ணிக்கலாம். சிக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் இங்கே சிக்ஸ் ஹண்ட்ரட் கூட கொடுக்கலாம். கொடுத்து நான் ரன் பண்ணால் கூட எனக்கு என்ன காட்டும் அப்படின்னா சிக்ஸ் ஹண்ட்ரடையும் டூவையும் ஆட் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ, அந்த ஒரு சிங்கிள் ஆப்ரேஷன் தான் நடக்கும். அதனால தான் இங்கே ஒன் கான்ஸ்டன்ட் டைம் ஆர்டர் ஆஃப் ஒன், அதாவது பிக்கோ ஆஃப் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி கிடையாது. நம்ம இன்புட் மாற மாற நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் எத்தனை வாட்டி அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகுதோ அத்தனை வாட்டி மாறிட்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் அப்பான் இன்புட். ஸோ இந்த இன்புட் ஃபிக்ஸ்டே கிடையாது, என்ன வேணால் இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்க லாஜிக் ஒரு லூப் நடக்குது அப்படின்னாலே அந்த லூப் எந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நடக்குதோ அத்தனை வாட்டி அது ஆகும். இந்த இடத்துல அது என்ன பேஸ் பண்ணி நடக்குது அப்போது இது வந்து என் டைம்ஸ். ஸோ இது வந்து என் டைம்ஸ் ரன் ஆகும். என் வந்து ஒன்னாக இருக்கலாம், ஃபைவாக இருக்கலாம், டென்னாக இருக்கலாம், அது நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த அந்த இது. ஸோ என் டைம்ஸ் ரன் ஆகிறனால இதில் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிக்கோ ஆஃப் என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் நம்ம பார்த்தது கான்ஸ்டன்ட் டைம், அடுத்து நம்ம பார்த்தது லீனியர் டைம். ஸோ அவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிள். நம்ம பார்த்துட்டோம் பிக்கோனா என்ன, அந்த பிக்கோல நிறைய மெட்ரிக்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் கான்ஸ்டன்ட் டைமா இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு ப்ரோக்ராம் ஆர்டர் ஆஃப் என், அதாவது இது வந்து ஆர்டர் ஆஃப் என் இல்லை பிக்கோ ஆஃப் என்னன்னு சொல்லுவாங்க, இல்லை லீனியர் டைம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்க கூட இந்த மாதிரி இருக்க கூட வந்து பிக்கோ ஆஃப் ஒன் இல்லை ஆர்டர் ஆஃப் ஒன் இல்லை கான்ஸ்டன்ட் டைம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று. ஸோ இப்போ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும், ஆர்டர் ஆஃப் ஒன்னு ஒன்று சொன்னேன், ஆர்டர் ஆஃப் என்னு ஒன்று சொன்னேன், இந்த மாதிரி நிறையா சொல்லிட்டுருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்ட்டு. இதெல்லாமே மெட்ரிக்ஸ் பிக்கோட. இன்னும் என்னெல்லாம் மெட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஜென்ரலாக ஆர்டர் ஆஃப் ஒன்று இருக்குது, அது ஒரு மெட்ரிக். நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் ஆஃப் என் இருக்குது, அது ஒரு மெட்ரிக். நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஸ்கொயர் வந்து இங்கே கேப் ஒன்று பண்ணும், இப்போதைக்கு இப்படி போவேன். என்ன சிம்பிள்னா இந்த சிம்பிள் வந்து என் பவர். ஸோ ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் லாக் டூ என் இருக்கு. ஸோ அதுலேயும் போடுறது எப்படி இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க லாக் டூ என். ஸோ இந்த நாலு தான் காமனாக நம்ம யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இதில் வந்து ஆர்டர் ஆஃப் ஒன் அப்படின்னா என்னன்னு நான் சொல்லியிருக்கேன், ஆர்டர் ஆஃப் என் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் இன்னும் நான் சொல்லலை. ஸோ அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இப்போ நான் வரிசையாக இந்த மாதிரியே நான் சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை பாஸ் பண்ணி இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். புரியலைன்னா ஃபஸ்ட்லேருந்து வாங்க, அகெயின் ஒரு வாட்டி கூட நான் ரீகால் பண்ணுறேன். பெர்ஃபார்மன்ஸ் கால்குலேட் பண்ணுறோம், டைம் ஸ்பேஸ் இருக்குது, அதனால டைம் எடுத்து பார்க்குறோம். டைம் எடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு மிஷின்லேயும் ஒவ்வொரு டைம் எடுக்கும், ஏன்னா டிபெண்டிங் அப்பான் அந்த மிஷினோட பவரை பேஸ் பண்ணி. ஸோ அதனால யூனிவர்சலாக எல்லாத்துக்கும் காமனாக நம்ம பார்த்து மெஷர் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ், அந்த ப்ரோக்ராம் வந்து எத்தனை வாட்டி ரன் ஆகுது அப்படின்றத பார்த்து
அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணுறாங்க. ஸோ ஒரே ஒரு வாட்டி ரன் ஆச்சுன்னா அப்படின்னா அது வந்து ஒன் கான்ஸ்டன்ட் டைம், என் டைம்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா அது வந்து ஆர்டர் ஆஃப் என் லீனியர் டைம். ஸோ இது வரைக்கும் பார்த்து தரவாருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஜஸ்ட் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணி ஒன் அப்படின்னு போட்டுக்கிறேன், கமெண்ட் பண்ணி டூன்னு போட்டுக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னா கமெண்ட் பண்ணி த்ரீ அப்படின்னு போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் இதே லாஜிக்கே நம்ம காப்பி பண்ணி இங்கேயும் போட்டுக்கலாம். இது வந்து ஆர்டர் ஆஃப் ஒன்னுக்கு யூஸ் பண்ணோம், இது வந்து ஆர்டர் ஆஃப் டூக்கு யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இது வந்து ஆர்டர் ஆஃப் எதுக்கு யூஸ் பண்ணலான்னா என் ஸ்கொயருக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூவில் ஒரு கோட் எழுதுறீங்க, இந்த மாதிரி அவங்க கேட்பாங்க இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் கோடை பார்த்துட்டு இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் ஒன், இதுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் என் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்தா அந்த ப்ரோக்ராம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நான் இங்கே சொல்கிறேன். இது கமெண்ட் பண்ணிடலாம், இதையும் கமெண்ட் பண்ணிடலாம். இங்கே வந்து பிரிண்ட்டுக்கு பதிலாக பிரிண்ட் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். ஜஸ்ட் இதே இதை இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா அகெயின் நமக்கு சேம் ரிசல்ட் தான் வரும், இது ஆர்டர் ஆஃப் என். பட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு ஃபார் இருக்குது, அந்த ஃபாரையே நான் அகெயின் கால் பண்ணுறேன். ஒரு ஃபார் லூப் இங்கே இருக்குது, ஒரு ஃபார் லூப் இங்கே இருக்குது, இப்போ நான் இதை கால் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, இது தனியாக ஹாயை ஒரு அஞ்சு வாட்டி பிரிண்ட் பண்ணும், இது தனியாக ஹாயை ஒரு அஞ்சு வாட்டி பிரிண்ட் பண்ணும். இப்போ நிறையா பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் என் ஸ்கொயர் அப்படின்ட்டு, பட் இது என் ஸ்கொயர் கிடையாது. ஒரு பெரிய ப்ரோக்ராமாக இருக்குது அப்படின்னா இதை நம்ம இன்னும் கூட ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்படி தான் தனித்தனியாக லாஜிக் பார்க்கணும், இது எத்தனை வாட்டி ரன் ஆகுது, இது தனியாக ஒரு என் டைம்ஸ் ரன் ஆகுது, இது எத்தனை வாட்டி ரன் ஆகுது, இது தனியாக ஒரு என் டைம்ஸ் ரன் ஆகுது. ஸோ அப்போது என் டைம்ஸ் ரன் ஆகுது, ஸோ இதுதான் என் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி அசியூம் பண்ணக்கூடாது, தப்பு. இந்த மாதிரி ரன் ஆச்சு அப்படின்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, n பிளஸ் என், ஸோ அப்போ டூ என் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியபிள் ஒரு நம்பர், இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆல்பபெட் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா எப்பயுமே அந்த நம்பரை ரிமூவ் பண்ணிடு அப்படின்றவாங்க ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக. அப்போது இது மட்டும்தான் நம்மளோட ஆர்டர். ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்டில் அகெயின் ஆர்டர் ஆஃப் n தான். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த ரெண்டு லூப் அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும், அது போக நான் அடிஷ்னலாக வெளியே வந்து ஒரு கன்சோல் டாட் லாக் போடுறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஹாயின்னு பிரிண்ட் பண்ணி வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ஃபார் லூப்பை ரன் பண்ணுது, இந்த ஃபார் லூப்பை ரன் பண்ணுது, இந்த சிங்கிள் லைனை அடிஷ்னலாக ரன் பண்ணுது. இது எப்பயுமே ஒரு வாட்டி தான் ரன் பண்ணப்படுது, இதை வந்து நம்ம ஒன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இப்போ நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, என் பிளஸ் என் ப்ளஸ் ஒன், அப்போ டோட்டலாக என்ன வருது அப்படின்னா டூ என் ப்ளஸ் ஒன் அப்படின்னு வரும். ஸோ ஒரு ஆல்ஃபபட் ஒரு நம்பர் இப்படி வந்துச்சுனாலே இதை ரிமூவ் பண்ணிட்டே வரணும். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா டூவை எடுத்துருவோம் இல்லை ஒன்று எடுத்துருவோம் அப்படின்னாலும் எடுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று எடுத்துட்டோம்னா இந்த இது வரும், இதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அகெயின் ஒரு ஆல்ஃபபட் ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அகெயின் அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இப்போ இது வந்து வெறும் என்ன மாறிடும். ஸோ ஸ்டில் ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என் தான். ஸோ இந்த மாதிரி என்ன நடந்தாலும் ஃபைனலாக உங்களோட கோடு இப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு கோடு எழுதும்போது ஜஸ்ட் ரெண்டு லைன் எழுத மாட்டீங்க, இந்த மாதிரி த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் இந்த மாதிரி நிறைய எழுதுறீங்க. அப்போ நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு சின்ன சின்ன அந்த லாஜிக்கும் அது என்ன ஆர்டர் அப்படின்றத கண்டுபிடிச்சு ஃபைனலாக அந்த கால்குலேஷன் போட்டு அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆறு லைன் எழுதுனதுக்கே நான் இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போட்டிருக்கேன், நீங்கள் ஒரு ஐம்பது லைன் கோடு எழுதுனீங்கன்னா கால்குலேஷன் பெருசாகும். அஸ் அ பிகினராக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னே இப்படி பண்ணி பண்ணி தான் பழகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் ஓகே இது வந்து ஆர்டர் ஆஃப் என் தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா டக்குன்னு இதை அப்சர்வ் பண்ணீங்கன்னா இது என் டைம்ஸ் நடக்கும், இது அப்சர்வ் பண்ணீங்கன்னா என் டைம்ஸ் நடக்கும், இது ஒன் டைம்ஸ் நடக்கும். ஸோ இதில் எதுக்கு ப்ரியாரிட்டி, என் தான் ப்ரியாரிட்டி, அப்போ என் டைம்ஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன வந்தாலும் அது வந்து ஆர்டர் ஆஃப் என்ல தான் வரும். அப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும், அப்போ ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர்னா என்ன, எல்லாமே
என்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட் வரும், அதுவே நான் கிளாரிஃபை பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இதை நான் அப்படியே கட் பண்ணி ஆல்ரெடி ஒரு ஃபார் லூப் இருக்கு, அந்த ஃபார் லூப்புக்குள்ளே போய் இன்னொரு ஃபார் லூப் நான் போட்டேன் அப்படின்னா அதுதான் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர் வரும். இப்போ வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல ஹாய்க்கு பண்ணால் ஹலோ நான் கொடுத்துட்றேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணால் ரன் ஆகும், சேவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஹாய் அஞ்சு ஹலோ, ஒரு ஹாய் அஞ்சு ஹலோ, ஒரு ஹாய் அஞ்சு ஹலோ, அகெயின் ஒரு ஹாய் அஞ்சு ஹலோ, ஒரு ஹாய் அஞ்சு ஹலோ. கிட்டத்தட்ட நம்ம ப்ரோக்ராம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே பாருங்க 25 தடவை ரன் ஆயிருக்கு. ஸோ 25 தடவை ரன் ஆயிருக்கு. அப்போது கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க, வெளியே உள்ள லூப் ஒரு ஜென்ரலாக 5 வாட்டி ரன் ஆயிருக்கு, ஏன்னா என்னோட சைஸ் 5, உள்ளே உள்ள லூப்போட சைஸ் 5. அப்போது வெளியே ஒரு வாட்டி ரன் ஆகும்போது உள்ளே ஒரு 5 டைம்ஸ், அகெயின் வெளியே ஒரு ஒரு வாட்டி ரன் போது உள்ளே வந்து ஒரு 5 டைம்ஸ். இந்த மாதிரி ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் டிபெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும். அதை பற்றியும் நம்ம பார்ப்போம். பட் இப்போதைக்கு ஜென்ரலாக ஒரு கோடு வந்து ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயரா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுதான் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். அகெயின் இதை காப்பி பண்ணி நான் இதுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல அகெயின் வேற ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம், எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட இது வந்து என்ன சொல்கிறது, 125 டைம்ஸ் கிட்ட நடந்திருக்கும். ஒரு ஹாய், ஒரு ஹலோ, அந்த ஒரு ஹலோக்குள்ள 5 ஹலோவே 0, 1, 2, 3, 4, 5 நடக்குது. அதுக்கப்புறம் தான் ஹாய்க்கே ஒன்று வருது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 தடவை ரன்னாக இருக்கும். அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, இங்கே ஒரு 8 டைம்ஸ், இங்கே ஒரு 8 டைம்ஸ், இங்கே ஒரு 8 டைம்ஸ். மொதல் தனித்தனியாக இருந்துச்சு. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா என் ப்ளஸ் என் அப்படின்னு நம்ம போட்டோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இதுக்குள்ளே இன்னொரு இது இருக்குது. அப்போ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா என் இன்ட்டு என் அப்படி பண்ணுவோம். ரெண்டு இருந்துச்சு அப்படின்னா என் இன்ட்டு என் என் ஸ்கொயர். இப்போ 3 வந்துருக்கு, அப்போ என் இன்ட்டு என் அப்படின்னு வரும். அப்போ ஃபைனலாக உங்களுக்கு வந்து n³ அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபார் லூப்புக்குள்ள அகெயின் ஒன்று போட்டிங்க அப்படின்னா இன்னொரு இன்ட்டு என் போட்டு n⁴ இந்த மாதிரி அது மட்டும் போயிட்டே இருக்கும். அதனால சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா என்ல எத்தனை வாட்டி போனாலும் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீ வந்து n⁴ வச்சுக்கோ போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்கள் உள்ள லூப்புக்குள்ளே லூப்பாக 50 வாட்டி கால் பண்ணீங்க அப்படின்னா n⁴ 50 வரும். பட் அவ்வளோதான் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் தேவை இந்த மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ அதனால் என்ன வந்தாலும் சரி அதை வந்து ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயராகவே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது இந்த மாதிரி நம்ம என்ன கோடு எழுதினாலும் அது எல்லாமே என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர். ஸோ நல்லா கிளியராக அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. ஆர்டர் ஆஃப் 1னா கோடு எப்படி இருக்கும், ஆர்டர் ஆஃப் என் அப்படின்னா கோடு எப்படி இருக்கும், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர்னா கோடு எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபைனலாக நீங்கள் ஒரு கோடு எழுதுனீங்க அப்படின்னா அந்த கோட் எந்த சினாரியோவில் வருது அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்க அப்படின்னா, ஒரு கோடு எழுதுறீங்க அந்த கோடோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னப்பா பிக்கோட அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும். ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும், ரொம்பவே ஈஸி தான். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா 3 இது பார்த்துருக்கோம், ஆர்டர் ஆஃப் 1, ஆர்டர் ஆஃப் என், ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர், ஆர்டர் ஆஃப் லாக் டு என் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆர்டர் ஆஃப் லாக் டு என் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதையுமே நம்ம பார்த்துக்கலாம் இப்போ. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே போயிட்டு கமெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம 4th டாபிக் வந்துட்டோம். ஸோ இந்த 4th டாபிக் வந்து நான் கோடாக செஞ்சு காட்டல, அது ரொம்ப பெருசாக இருக்கும். சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு அரையை வச்சு நான் சொல்லித்தரேன். கான்ஸ்டன்ட் அரையை வச்சுட்டு இங்கே ஒரு இது இருக்குது, 1, 4, 7, 2 இந்த மாதிரி சம் வேல்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு அரையை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க ஓகேவா, அந்த அரையை உங்ககிட்ட கொடுத்துட்டு உள்ளே வந்து ஒரு நம்பர் இருக்கா பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு அரையை கொடுத்துட்டு உங்ககிட்ட ஒரு நம்பர் சொல்கிறாங்க, நம்பர் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள்னு சொல்கிறேன் 6 வச்சுக்கலாம். இப்போ நான் கொடுத்த நம்பர் இந்த அரையில் இருக்கா அப்படின்னு பாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கணும். எப்படி பார்ப்பீங்க, ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்ப்பீங்க இருக்கா,
இங்க போய் பாப்பீங்க இருக்கா, இங்க போய் பாப்பீங்க இருக்கா அப்படின்ட்டு, ஓகே இங்க இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இது நம்ம நார்மல் அப்ரோச். ஆனா நார்மல் அப்ரோச் பண்ணாம டிவைட் அண்ட் கான்குவர் அப்படின்னு ஒரு அப்ரோச் இருக்கு. டிவைட் கான்குவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச் இருக்கு. அந்த அப்ரோச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த அப்ரோச் வழியா நம்ம பண்றோம் அப்படின்னா, அதுக்கு கிடைக்கிற ஒரு மெஷர்மெண்ட் மெட்ரிக் தான் வந்து என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் டு என். ஸோ அது என்ன டிவைட் அண்ட் கான்குவர் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூவை ரெண்டா டிவைட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிக்ஸ் இருக்கான்றத ஃபுல்லா பார்த்துட்டே போவீங்க. சிக்ஸ் இங்க இருந்தா ஓகே உங்களுக்கு பெஸ்ட், ஒன்னு ஒன்றா பார்க்கும்போது. இன்கேஸ் சிக்ஸ் இங்க இல்லாம உங்களுக்கு வந்து லாஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ், அப்ப என்ன ஆகும், தேவையில்லாம 1, 4, 23, 46, 36 இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையும் உட்காந்து நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க மெனக்கெட்டு. அப்போ உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணாம டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சால்வ் பண்றது ஈஸியா இருக்கும். ஸோ டிவைட் அண்ட் கான்குவர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிவைடட் பை டூ போடுவாங்க. ஸோ இதை டிவைடட் பை டூ போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டு அறையா ஸ்பிளிட் ஆகும். ஃபர்ஸ்ட் அறையில 1, 4, 23 வந்துடும். செகண்ட் அறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா 46, 3, 6 அந்த மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே சிக்ஸ் இங்கிட்டு இருக்கா இங்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த அறையை மட்டும் நம்ம எடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம். இதை அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை அகெயின் ஸ்பிளிட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி ஸ்பிளிட் பண்ணுவாங்க அப்படின்னா 46, 3 ஒரு சைடும் 6 ஒரு சைடும் பார்ப்பாங்க. அடுத்து நம்மளோட வேல்யூ இங்கே இருக்கா இங்கே இருக்கா அப்படின்னு நம்ம பார்ப்பாங்க. ஸோ நம்ம வேல்யூ இங்கே தான் இருக்குது அப்படின்னா ஓகே இங்கே தான் இருக்குது கண்டுபிடிச்சாச்சு. முதல் நம்ம எத்தனை ஸ்டெப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நார்மலாக கண்டுபிடிக்க 1, 2, 3, 4, 5, 6 நம்ம நார்மலாக ட்ரெடிஷ்னலாக பண்ணோம் அப்படின்னா 6 ஸ்டெப்ஸாக இருக்கும் அதை கண்டுபிடிக்க. இப்போ டிவைட் அண்ட் கான்குவரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஒரு டிவைட் பண்ணுவாங்க, இது வந்து ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் எடுத்துனே ஒரு டிவைட் பண்ணுவாங்க, இது வந்து ஸ்டெப் 2. அடுத்த டிவைட் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இங்கிட்டு இருக்கா இங்கிட்டு இருக்கா இங்கிட்டு தான் இருக்கதே ஒரு எலமெண்ட், அப்போ ஓகே இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 3 ஸ்டெப்பில் வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு தெரியும் இது என்ன 5-6 நம்பர் தானே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஆனால் இந்த மெத்தட் எப்போ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட உங்ககிட்ட 1000-கணக்கான டேட்டா இருக்குது, 100,000-கணக்கான டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த 100,000 வாட்டி நீங்கள் போய் தேடினா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த இடத்துல டிவைட் அண்ட் கான்குவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்டெப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட 10,000 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, நார்மலாக தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ஸ்டெப்ஸ் ஆகும். ஆனால் இதே இந்த டிவைட் அண்ட் கான்குவர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 10,000 முத வாட்டி டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், 5,000 ஆயிரும். அடுத்த வாட்டி டிவைட் பண்ணோம்னா 2,500, அடுத்த வாட்டி 1,250, அடுத்து என்ன ஆகும் 750. இந்த மாதிரி மொத்தமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மினிமம் ஒரு 10 ஸ்டெப்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஸோ இதுதான் டிவைட் அண்ட் கான்குவரோட ஒரு அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் கிடைக்கிற பிக்கோ பெர்ஃபார்மன்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா ஆர்டர் ஆஃப் லாக் டூ டென். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் கோடாக செஞ்சு காட்டல, பிகாஸ் இங்கே வந்து நம்ம டிவைட் அண்ட் கான்குவர் மெத்தட் படிக்க வரல, நம்ம படிக்க வந்தது பிக்கோ நோட்டேஷன்ஸ். ஸோ இந்த 4 பிக்கோ நோட்டேஷன்ஸ் தான் மோஸ்ட்லி காமனாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அது தெரிஞ்சிருந்தாலே ஓரளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கலாம். அஸ் அ பிகினராக அட்லீஸ்ட் இதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்து போக போக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான பாயிண்ட்ஸ், ரொம்ப ஒரு பிகினருக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கணுன்றதா கம்மியாக தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறையா இருக்குது, இன்னும் ஒரு சைட் வேறு இருக்குது, அதோடய அவங்களுக்கு காட்டுறேன், லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். bigocheatsheet.com அப்படின்னு ஒரு சைட் இருக்குது, அந்த சைட்ல போய் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னெல்லாம் பிக்கோ இருக்கு அதெல்லாம் எது பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிக்கோடையே நீங்கள் வந்து ஆர்டர் ஆஃப் 1 எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் கோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ஆர்டர் ஆஃப் லாகின் எடுத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து உங்களோட கோடு வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆர்டர் ஆஃப் என் வந்துச்சு அப்படின்னா உங்கள் கோடு ஓகே, ரொம்ப அதை என்ன சொல்றேன் ஓரளவுக்கு குட்டாக இருக்கு. இந்த எல்லோ ஃபேர், இந்த எல்லோ கலர் மார்க் வந்து இங்கே போட்டுருக்காங்க பாருங்க ஃபேர் அப்படின்ட்டு. ஆர்டர் ஆஃப் என் லாகன் அது நம்ம இன்னும் பார்க்கல,
ஆர்டர் ஆஃப் என் லாகின் வந்து சம்டைம்ஸ் நம்ம அந்த ஷார்டிங் அல்காரிதம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் என் லாகின் போயிட்டாலே உங்கள் கோடு வந்து கொஞ்சம் பேட் கோட் ஆயிடும். அதே மாதிரி இந்த என் ஸ்கொயரு அதாவது என் கியூப் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்ன போனாலும் உங்கள் கோடு வந்து ரொம்பவே பேடு ஹாரிபிள் அந்த மாதிரி. அப்போது ஒரு இன்டர்வியூவில் போனீங்க அப்படின்னா நீங்கள் எழுதுகிற கோடு இல்லை நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் எழுதுகிற கோடு அதிகபட்சம் எதில் இருக்கணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஒன், ஆர்டர் ஆஃப் லாகின், ஆர்டர் ஆஃப் என், இல்லாட்டி மேபி ஒஸ்ட் கேஸில் ஆர்டர் ஆஃப் என் லாகின் இருந்தால் கூட கன்சிடர் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே இந்த ரெட்டில் இருக்க மாதிரி நீங்கள் கோடு எழுதுனீங்கன்னா உங்கள் கோடு எழுதியிருக்கேன் அந்த கோடு கரெக்டாக ஒர்க் ஆகுது, நீங்கள் எழுதுனதுக்கு அவுட்புட்டுமே நல்லா வருது, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால தான் நீ போக போக நம்ம எழுதுகிற கோடை பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். கீழே ஸ்க்ரோல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், அரே, ஸ்டாக், கியூ, லிங்க்டு லிஸ்ட், டபுள் லிங்க்டு லிஸ்ட், இல்லை இதில் சில டாபிக்லாம் தெரிலனா கூட விட்டுருங்க, இது எல்லாமே டேட்டா ஸ்ட்ரக்சர். எந்த டேட்டா ஸ்ட்ரக்சரில் எது ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது அரே டேட்டா ஸ்ட்ரக்சரில் ஒரு டேட்டாவை நீங்கள் அக்சஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து இந்த இருக்குது இது இங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் தான் ஸ்டார்ட் ஆகும். ஆவரேஜ் பார்க்காதீங்க, மோஸ்ட்லி யாரும் கேட்க மாட்டாங்க, யூஸ் பண்ணவும் மாட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் மட்டுமே பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரேல தான் அக்சஸ் பண்றதுக்கு ஈஸி. இதே இது நீங்கள் பண்ணுற விஷயத்தில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணிட்டே இருக்கணும், டேட்டாவை டெலீட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் எந்த டேட்டா டைப் பெஸ்ட் அப்படின்னா ஸ்டாக்கு, கியூ, சிங்கிள் லிங்க்டு லிஸ்ட், டபுள் லிங்க்டு லிஸ்ட்லாம் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் வந்து இதுக்குரிய வேலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஒன், ஆர்டர் ஆஃப் ஒன் வந்து பச்சை. ஸோ பச்சை வந்து இருக்கிறதுலே இது எக்ஸலண்ட், அதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு. உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை ஒரு விஷயத்துக்கு நீங்கள் கோட் அடிக்கிறீங்க, அதில் வந்து டேட்டாவை சும்மா அக்சஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அரே வச்சு நீங்கள் பண்ணலாம். இல்லை டேட்டாவை இன்சர்ட் பண்ணணும், டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துலலாம் நீங்கள் ஸ்டாக்கு, கியூவு, சிங்கிள், டபுள் லிங்க்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஐடென்டிஃபை பண்ணணும். அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பர்பஸ்க்காக எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்றத டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கோட் அடிக்கணும். இப்படி பண்ணால் தான் உங்களால் ஆப்டிமைஸ்டாக ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுற கோடை அடிக்க முடியும். இதுக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம எப்படி அடிப்போம், இதை எதுவுமே நம்மளுக்கு தெரியாது, நம்ம எதுவுமே கற்றுக்க மாட்டோம். நம்மக்கிட்ட வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, எனக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேங்க, 5 times வந்து இதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஓ இதை 5 times பிரிண்ட் பண்ணுவா, சரி ஒரு லூப் போட்டு நான் பிரிண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். பட் இனிமே கொஞ்சம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ஓகே பிரிண்ட் பண்ணணுமா, அப்போ நான் லூப் யூஸ் பண்ணுறதா, இல்லை டிஃபால்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறதா, இல்லை வேறு என்ன யூஸ் பண்ணலாம், அதில் ஃப்யூச்சரில் ஏதாவது நான் சேஞ்ச் பண்ணணுமா, இல்லை டேட்டா அதில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூட்ட கேட்கலாம், இல்லை அதுலேயே என்ன நடக்குது அப்படின்றத அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணிட்டு இதுக்கு ஓகே இப்போ டெலிஷன் மட்டும் நிறையா நடக்க போகுது அப்படின்னா அப்போ நான் எதை யூஸ் பண்ணலாம், டெலிஷனுக்கு இந்த 4 நல்லா இருக்குது, ஸ்டாக்கு கியூப்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு விஷயத்த நீங்கள் தேடணும், ஒரு அரே கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க, 6, 7, 8 ஏதாவது ஒரு டேட்டா இருக்கா இல்லையான்னு தேடணும், அக்சஸ் பண்ணணும், தேடி அது இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லணும். அப்போ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அரே யூஸ் பண்ணலாம், ஏன்னா அரேல வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் நம்ம திங்க் பண்ணி அதுக்கேற்ற கரெக்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கோடு வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் காமன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ல நம்ம பண்ணுற ஆப்ரேஷன்ஸ். அதுக்கப்புறம் ஷார்ட்டிங் அல்காரிதம்ஸ்லேயே தனியாக கொடுத்துருக்காங்க, குவிக் ஷார்ட் இருக்கு, மெர்ஜ் ஷார்ட் இருக்கு. ஸோ உனக்கு எந்த மாதிரி ஷார்ட்டிங் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இருக்கிறதே எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்து யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபுல் டயக்ராமாவும் கொடுத்துருக்காங்க, எந்த இதுக்கு எந்த சிச்சுவேஷன்ல எது யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய டாபிக், நான் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி இதை எடுக்கலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு எதுவுமே தெரியாதவங்களுக்கு ஒரு குவிக் இன்ட்ரோ கொடுக்கணுன்றக்காக இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அரேல எப்படி இதை யூஸ் பண்ணுறது, ஸ்டாக்கில் எப்படி இதை யூஸ் பண்ணுறது, கியூவில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி
இண்டிவிஜுவல் டாபிக் வைஸாக ரிலவெண்ட்டாக ஒரு கொஸ்டின் வச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ தட் உங்களுக்குமே இன்னும் கிளியராக கிடைக்கும். ஸோ இன்டர்வியூ கொஸ்டினும் எடுத்து சால்வ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது வேணுமா வேணாமா அப்படின்றத ஜஸ்ட் இந்த வீடியோவோட கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்காக கொடுங்க. அதை பார்த்துட்டு நம்ம இன்னும் அதில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக நம்ம பண்ணலாம். ஏன்னா ஒரு சாதாரண கம்பெனிக்கு நீங்கள் ஒரு சின்ன கம்பெனிக்கு போகிறீங்க அப்படின்னா இதெல்லாம் முக்கியமே கிடையாது. பட் உங்களுக்கு லைஃப் சேஞ்சிங்காக ஒரு நல்ல கம்பெனிக்கு போகணும், மினிமம் மந்த்லி எனக்கு வந்து ஒரு 50,000 சேலரி வேணும், 1,00,000 சேலரி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் எழுதுகிற கோடோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுவாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அந்த கொஸ்டினே என்ன சொல்கிறது லைக் ஆன்சரே கொடுப்பாங்க. நீ வந்து ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்ட, ஆனால் நீ பண்ண கொஸ்டினுக்கு வந்து இந்த மாதிரிலாம் என்ன சொல்கிறது பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு, இந்த மாதிரி ரெட் ஏரியாவில் இருக்கிற மாதிரி ஆர்டர் ஆஃப் என் ஸ்கொயர் என் கியூப்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டில் உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க ஜூனியர்ஸ் சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட் அதுக்கப்புறம் அமேசான்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி பிக் கோல் இல்லாமல் கொஸ்டின்ஸே கிடையாது கண்டிப்பாக. ஸோ அதனால தான் நான் இதை கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆரம்பிச்சிருக்கேன். நெக்ஸ்ட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ வேணும்னு சொன்னீங்க அப்படின்னா நான் இண்டிவிஜுவலாக டாபிக் பேஸ் நடத்துகிறேன். பட் எதுவுமே தெரியாதவங்களுக்கு ஒரு பிக்கோ பற்றி இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யா அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த பிக் இன்ட்ரோ வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் நம்மளுக்கு வேணுன்றதை பொறுத்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ் பண்ண பயன்படலாம். அவ்வளோதான் கைஸ், பாய். நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.